தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை திரைப்பட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி மாநாடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தும் மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை விழுப்புரம் காவல்துறையினர் வழங்கிய நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாகத்தினை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் வணிக வளாகம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சேலம் மாவட்ட தலைவர் பார்த்திபன் தலைமையில் 1000-க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு உற்சாகமாக கொண்டாடினர். அப்போது பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குறிப்பாக பேருந்துகள், ஆட்டோக்கள், சாலையோரம் கடைகள் என அனைத்து தரப்பு மக்களிடமும் இனிப்புகளை வழங்கி தங்களது கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடினர். தமிழக வெற்றி கழகம் கட்சி அங்கீகரிக்கப்பட்டதாக மாவட்ட தலைவர் 1000-க்கும் மேற்பட்டோர் மத்தியில் பேசிய போது மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த். தேர்தல் ஆணையத்தில் மனு செய்திருந்தார். அந்த மனுவை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் எங்கள் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதை தளபதி அறிவிச்சிருக்காரு. அதை கொண்டாடும் விதமாக எங்க ரசிகர்கள் கழக தோழர்கள் குமிந்து இனிப்பு வழங்கி பட்டாசு வெளித்து சந்தோஷமா இருக்காங்க. எங்களுக்கு இந்த 2024 பாத்தீங்கன்னா முப்பெரும் அறிவிப்பு, முப்பெரும் விழா மாதிரி. ஒன்று கட்சி அறிவித்தாரு, கொடி அறிவித்தாரு. ரெண்டாவது பாத்தீங்களா மாநாடு தேடி அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தோழர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஆட்சியாக அந்த மக்களுக்கு அமையும். இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார். இன்னும் பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக தலைவர்கள்.